ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். நாம் இன்றைக்கி கருவேப்பிள்ளை தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்னான்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு நாலு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இந்த அளவு மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன கப் மாவு இந்த சின்ன கப்பில் எடுத்துருக்கனால அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் பேஸ்ட் மாதிரி. இதை இப்போ எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இது மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிட்டோம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும், நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். பேஸ்ட்டை போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கருவேப்பிள்ளை தோசைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றலான்றதை பார்க்கலாம். நான் வந்து தோசை சுடுறதுக்காக கீழே வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு, நான் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயை எல்லா பக்கமும் இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டு மாவை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும், கீழே இருக்க பாக வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இது மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக ஒரு மாதிரி ஹோல் ஹோலாக வரும். அது வந்தோடனையும் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு கீழ்பாகம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கலர் வந்து பார்க்குறதுக்கே நல்லா க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. இப்போ அதே மாதிரியே கீழேயும் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், கீழேயும் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ வந்து கருவேப்பிள்ளை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கருவேப்பிள்ளை தோசைக்கு இது மாதிரி பொடி வச்சு, இட்லி பொடி வச்சு சர்வ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்மளுக்கு சட்னி வேணும்னாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.